மதுரை திருமங்கலம் அருகே கொரோனாவால் பாதிக்கப்பட்ட 50க்கும் மேற்பட்டோரை இரண்டு ஆம்புலன்ஸ்களில் ஏற்றி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் மதிவாணன் தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். மதிவாணன், இந்த நிகழ்வு குறித்து சம்பந்தப்பட்ட மாவட்ட நிர்வாகம் என்ன விளக்கம் அளிச்சிருக்காங்க மதிவாணன்? வணக்கம் கீர்த்திதா. உலகை அச்சுறுத்தி வருகிற கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலை என்பது மிக தீவிரமாக உலகமெங்கும் பரவி வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அளவுக்கதிகமான நோயாளிகள் கொரோனா தொற்றினுடைய இரண்டாவது அலையின் காரணமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவி வருகிறது. இதனையடுத்து மதுரை மாவட்டத்திலும் ஒரு நாளைக்கு மட்டுமே 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கூட கடந்த இரண்டு நாட்களாக முழுமையான ஊரடங்கு உத்தரவு என்பது தமிழக அரசினால் வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி பல்வேறு விழிப்புணர்வுகளும் கிராமங்கள் தோறும் மட்டுமின்றி நகர்ப்புறங்களும் காவல்துறையின் சார்பாக ஒளிப்பெருக்கியின் மூலமாக தொடர்ந்து அவர்களுக்கு அந்த விழிப்புணர்வு என்பது வழங்கப்பட்டு வந்த காரணத்தினால் தற்சமயம் இந்த இரண்டு நாட்களில் அதாவது கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்டோர் குறைவான விகிதத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை உட்பட பல்வேறு தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. இந்நிலையில்தான் நேற்றைய பொழுது ஆம்புலன்ஸ் என்பது கிடைக்காத காரணத்தினால் மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொரோனா தொற்று நோயாளி ஒருவர் சரக்கு லாரியில் ஏற்றி வந்ததனுடைய விளைவின் காரணமாக அதிக வெப்பம் அடித்து வந்த சூழ்நிலையிலும் கூட அந்த சரக்கு வாகனத்தில் அவர்களுக்கு எந்தவித மேற்கூரையும் இல்லாமல் கடுமையான வெப்பத்தில் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் பயணித்து மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனை வந்தடைந்தார். வந்தடைந்தவரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை செலுத்தியும் கூட அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை என்பது நிலவி போனது. இந்நிலையில் ஆம்புலன்ஸ் பற்றாக்குறை என்பது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கான முக்கிய காரணம் என்று சொல்லப்படுவது வைரஸ் தொற்றினுடைய நோயாளிகள் அளவுக்கதிகமாக ஆம்புலன்ஸ் போன்ற வாகனங்களை அழைக்கிற காரணத்தில் அவற்றினுடைய தேவைகள் என்பது தற்சமயம் கூடியிருக்கிறது. நேற்றைய பொழுது பார்த்தோமானால் இன்றைய பொழுது நாம் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்னமங்கலம் என்னும் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோருக்கு அந்த கிராமத்தில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்துத்தான் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவுடன் அவர்களை அழைத்துச் செல்வதற்கு இரண்டு ஆம்புலன்ஸ்கள் அதாவது தனியார் ஆம்புலன்ஸ்கள் உடனடியாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த இரண்டு ஆம்புலன்ஸ்களில் அதாவது ஒரு ஆம்புலன்ஸில் ஒருவர் அல்லது இருவர் பயணிக்கலாம். ஆனால் ஒரு ஆம்புலன்ஸ் மட்டுமே 20க்கும் மேற்பட்டோர் பயணிக்கப்படக்கூடிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை என்பது நிலவுகின்றது. இரண்டு ஆம்புலன்ஸ்களிலும் 50க்கும் மேற்பட்டோர் பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது நிலவி கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரையில் தேவைக்கேற்ப ஆம்புலன்ஸ்கள் நாங்கள் பயன்படுத்தித்தான் வருகிறோம். இருப்பினும் கூட அழைப்புதல் என்பது அதாவது 108 அழைப்புதல் என்பது அளவுக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால் சரியான நேரத்திற்கு செல்ல முடியாத சில சூழ்நிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் கூட மிக விரைவில் இந்த ஆம்புலன்ஸ் தேவையை பெருக்குவதற்கான வழிகள் என்பது செய்யப்பட்டு வருகிறது. இன்னும் வரும் காலகட்டங்களில் இதுபோன்ற தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்பில்லை என்று தெள்ளந்தெளிவாத அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. இருப்பினும் கூட கொரோனா தொற்றினுடைய நோயாளிகள் அளவுக்கு பாதிக்கப்பட்டு விடக்கூடிய இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆக்சிஜனுடைய தட்டுப்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்சமயம் ஆம்புலன்ஸ்களுடைய தட்டுப்பாடும் என்பதும் நிலவி கொண்டிருக்கிறது. இவற்றை எல்லாம் சரி செய்து நிச்சயமாக பொதுமக்களுக்கான ஒரு பாதுகாப்பை நல்கிட வேண்டும் என பொதுமக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறார்கள். இருப்பினும் கூட தொடர்ந்து 2000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்சமயம் 300 குறைந்தப்பட்டு இன்றைய பொழுது நேற்றைய பொழுது நாம் பார்த்தோமானால் 1700 பேர் மதுரை மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த தமிழக அரசினுடைய முழுமையான வழிகாட்டுகளின் அடிப்படையில் பொதுமக்கள் அவர்தம் இல்லங்களில் இருக்கிற பட்சத்தில் இன்னும் பாதியளவுக்கு இந்த கொரோனா தொற்றினுடைய வீரியம் விதியும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கீர்த்திரா, தங்கள் தகவல்களுக்கு நன்றி மதிவாணன்.